வணக்கம். இப்போ நாம பேங்க் நிஃப்டியில் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்றைக்கி வந்து December 1st மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு. நல்ல ஒரு பையிங் ட்ரெண்ட் மாதிரி தெரியுது, ஏன்னா மார்க்கெட் ரொம்ப மேலே ஏறுது. ஸோ நமக்கு இப்போ கால் ஜெனரேட் ஆச்சுன்னா பை கால் தான் வந்து ஜெனரேட் ஆகும். ஸோ நம்ம அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கலாம், எத்தனை லாட் பிளேஸ் பண்ணலாம் என்னான்ட்டு. ஸோ பை கால் வந்துருச்சு, நம்ம இப்போ ஜஸ்ட்டு பிளேஸ் பண்ண வேண்டியதான். ஆப்ஷன்னா பை பண்ணிடலாம். ஃபியூச்சர் அப்படின்னா பை அட் 36,110.20 அப்படின் இருக்கு. ஸோ இதான் நம்மளுடைய ஃபியூச்சருக்குரிய என்ட்ரி பாயிண்ட். மேலே ரெண்டு க்ரீன் கலர் லைன்ஸ் இருக்குல்ல, அதான் ஃபர்ஸ்ட் டாரட், செகண்ட் டாரட் லைன். கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் லைன். ஸோ நமக்கு பை கால் வந்திருக்கிறது 36,110. ஃபர்ஸ்ட் டாரட் பார்த்தீங்கன்னா 36,200. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 90 points வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இட்ஸ் ஒரு 90 point டார்கெட் வந்து நமக்கு வந்து ஷோ பண்ணுது. நமக்கான மார்க்கெட் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பீடாக இருக்குது. மார்க்கெட் ரொம்ப குயிக்காக பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் ஆகி ஏறிட்டே இருக்குது. மோர் தென் ஒரு 80 points வந்து இப்போயே நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா கால் ஜென்ரேட் ஆகி ஒரு 1 மினிட்குள்ளே நமக்கு 100 point மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு. 36,110.20 வந்த பை கால் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு 36,210 வரைக்கும் ட்ரேடிங் வந்து போயிருக்கு. ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு பேங்க் நிஃப்டி 1 மினிட் சார்ட்டில் பை கால் ஜென்ரேட் ஆகி 1 மினிட்ல நமக்கு ஃபர்ஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இன்றைக்கி நமக்கு 1 மினிட்ல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கால் ஜென்ரேட் ஆனது ஃபர்ஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணுச்சு. அதுக்கு ப்ரீவியஸ் கால்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து செல் கால். ஆக்சுவலியே வந்து ப்ரீவியஸ் டேயே ஜென்ரேட் ஆச்சு. ஸோ எல்லா காலும் நமக்கு கால் ஜென்ரேட் ஆன உடனே டார்கெட் அச்சீவ் பண்ணாது. நிறைய கால் பார்த்தீங்கன்னா இந்த கால் பாருங்கள், உங்களுக்கு செல் கால் ஜென்ரேட் ஆச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து செல்லிங் ரேஞ்சில் இருந்துட்டு அதுக்கப்புறம் டவுன் சைடில் இறங்கையில் 4th மினிட் தான் வந்து ஃபர்ஸ்ட் டாரட் அச்சீவ் பண்ணுச்சு. இன்னும் நிறைய கால்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 1 hour ஆகும் டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி வீடியோஸும் நம்ம டெய்லி ஆக்சுவலி இது வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம்னா எவ்ரிடே வந்து நமக்கு கால் ஜென்ரேட் ஆன உடனே எல்லாம் போய் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணாது. ஸோ சம் டேஸ் வந்து இது நடக்குது. சில சமயம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் ஆகிற வீடியோவும் நம்ம வந்து பார்த்துருக்கோம் தான். ஸோ இன்றைக்கி நமக்கு பை கால் 1 மினிட்ல ஜென்ரேட் ஆகி அதாவது 9:16 ஜென்ரேட் ஆச்சு. ஜென்ரேட் ஆன அந்த மினிட்டே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணி 100 point மூவ்மெண்ட் கொடுத்துச்சு. அதுக்கடுத்து அகெயின் பையிங் ரேஞ்ச் வந்துச்சு ஒரு 9:24. அதுக்கடுத்து மார்க்கெட் செகண்ட் டாரட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆச்சு. 36,290 ரேஞ்ச் கிட்டக்க வரைக்கும் போச்சு. ஸோ அதுக்கடுத்து இப்போ 10:00 பாருங்கள், மார்க்கெட் அகெயின் வந்து டவுன் சைடில் இறங்கிட்டு இருக்கு. ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு ஃபியூச்சரில் மூவ்மெண்ட். ஸோ ஆப்ஷன் வந்து ஒரு இது 36,110. ஸோ இது பார்த்தீங்கன்னா 36,000 கால் ஆப்ஷன். கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு 288 பையின்னு வந்துச்சு. வந்தது 360-340 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துச்சு ஃபஸ்ட் கேண்டில். அதுக்கப்புறம் மார்க்கெட் டவுன் சைடில் வந்துட்டு அகெயின் ரைஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா 390 ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் வந்து ஏறுச்சு. ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு வீக்லி கால் ஆப்ஷன்லேயும் மூவ்மெண்ட் வந்து இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ இந்த மணி ஆப்ஷன் போகிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு மூவ்மெண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது பாயிண்ட்ஸ் நிறையா ப்ராஃபிட் வந்து எடுக்கலாம், இல்லை பாயிண்ட்ஸ் கம்மியாக இருந்தாலும் போதும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த மணி ஆப்ஷன் கூட எடுக்கலாம் தான். ஸோ இது வந்து ஆப்ஷனில் இந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு பை கால் ஜெனரேட் ஆகி மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு. நீங்கள் ஃபியூச்சர் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறனாலும் பண்ணலாம், இல்லை டேரெக்ட் ஆப்ஷனில் அப்ளை பண்ணியும் அதில் வர கால்ஸ் பார்த்து ட்ரேட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், அதாவது இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கணும். பார்க்கும்போது கேண்டில் கலர் வச்சு மார்க்கெட் ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். க்ரீன் கலர்னா பையிங் ட்ரெண்ட், ரெட் கலர் அப்படின்னா செல்லிங் ட்ரெண்ட்னு சொல்லி மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை கேண்டில் கலர் வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த சார்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க. தேங்க்யூ.